கிரேஸ்லார் பிரியமானவர்களே, வேதத்தில் சங்கீத புஸ்தகம் 115:16 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியையோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார் என்று. நாம் கவனித்து பார்த்தால் வானத்தில் உள்ள எதுவும் சண்டையிடுவதில்லை. சூரிய சந்திரன் சண்டையிடுவதில்லை, நட்சத்திரங்கள் குடல் சண்டையிடுவதில்லை, கோள்கள் சண்டையிடாமல் தங்கள் தங்கள் பாதைகளில் செல்கின்றன, தூதர்களும் கூட சண்டையிடுவதில்லை. ஏனென்றால் வானங்கள் கர்த்தருடையது, அங்கு சமாதானம் உண்டு. யோபு புஸ்தகம் 25:2 இதை சொல்கிறது. மாறாக பூமியை கவனித்தால் எங்கும் சண்டை, எதிலும் சண்டை. தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், தேசத்தில் என சொல்லிக்கொண்டே போகலாம். ஏனென்றால் பூமி மனுபுத்திரருடையது, இங்கு சமாதானமே இல்லை. கர்த்தருடைய ஆளுகைக்குள் இருப்பவைகளுக்கு சமாதானம் உண்டு. ரோமர் புஸ்தகம் 8:6 சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம், மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். சமாதானம் இல்லாமல் நீங்கள் இருந்தால் தேவனுடைய ஆளுகைக்குள் உங்களை விட்டு கொடுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆட்கொள்ளும். ஆமென்.